ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒரு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் இருக்குல்ல ரெட்டை சென்ன ரெட்டை பின்னல் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீங்க வந்து ட்ரெஸ் வாங்கி தராதீங்க அந்த பைசாவை கொடுங்க நாங்க சூப்பர் ட்ரெஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு ஃப்ரெஞ்ச் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுட்டு போற இடத்துக்கு நான் கொடுப்பேன் சில டைம் வீடியோ எடுக்கிறேன் சில டைம் என்னால் எடுக்க முடியல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்மை கிச்சன் இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம் ஆக்சுவலி இன்னைக்கு உள்ள வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இங்கே வந்து நான் நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் இந்த மாதிரி போடும்போது நீங்கள் வந்து கேட்குறீங்க எப்படி வந்து இவ்வளோ செலவு இவ்வளோ விலைவாசி எப்படி இங்கே உள்ளவங்க வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நான் காமிக்கிற மேக்சிமம் நான் காமிச்ச பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லேருந்து வரக்கூடிய பொருட்கள் தான் ஸோ அதை நம்ம காசு கொடுத்து வாங்கும்போது கண்டிப்பாக விலை கூடுதலாக இருக்கும் ஸோ இங்கே உள்ள லோக்கல்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றாங்க அந்த விலைவாசி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுவோம் எப்படி எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா நம்ம ஊரில் இருக்கவங்க ஒரு குஸ்கா வாங்கி நம்ம சாப்பிடுவோம் ஒரு எப்படி சொல்கிறது அந்த விலை அதே குஸ்கா இங்கே வாங்கும்போது விலை கூட ஏன்னா அந்த குஸ்காவோ இல்லை நம்ம ஊர் இட்லியோ நம்ம ஊர் தோசையோ நம்ம ஊரில் விலை கம்மி தான் ஸோ இங்கே உள்ளவங்களுக்கு அவங்களோட ஃபுட்டு எது அவங்க அதை எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க பார்க்கலாமா ஸோ இங்கே உள்ள லோக்கல் ஃபுட்டில் நான் அதிகமாக சொன்னது உங்களுக்கு வந்து மட்டோக்கே தான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைமில் நைட்டுக்கு அவங்க என்ன சாப்பிடுவாங்க இது எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரியானால் கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது கிராமத்துலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க அவங்க என்ன மாதிரி சாப்பாடு எவ்வளவுக்கு வாங்கி சமாளிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஏற்கனவே நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதுக்கு பேர் வந்து சப்பாத்தி இங்கே உள்ளவங்க ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து 2000 சில்லிங்ஸ் தான் ஒரு பெரிய சப்பாத்தி அதில் ஒரு முட்டை போட்டு கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ 2000 சில்லிங்ஸ் 40 ரூபா அது அவங்களுக்கு காலையில் ஒரு நேரம் சாப்பாடாக சாப்பிட்டுக்குவாங்க நம்ம ஊர்லேயுமே ஒரு இட்லியோ தோசையோ சாப்பிடும்போது 40 ரூபா வரும்ல காலை சாப்பாடு அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சது நம்ம எப்படி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்து தோல் உரித்து அதை கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து ஒரு சிக்கனை வச்சு சாப்பிட்ருவாங்க அது ஒரு நேரம் சாப்பாடு ஹலோ மம்மா ஹவ் ஆர் யூ ஹவு மச் திஸ் ஒன் ஒன் பிளேட்டு 3000 ஒரு பிளேட் இப்போ வாங்கினோன்னா 3000 சில்லிங்ஸ் அப்படின்னா வந்து நம்ம ஒரு காசுக்கு 60 ரூபா வாட் அபவுட் த சிக்கன் 6000 ஒன் பீஸ் அந்த ஒரு பீஸ் சிக்கன் வந்து 6000 சில்லிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 120 ரூபா ஸோ டெய்லியும் எல்லோரும் சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்கல்ல இது வந்து ஒரு மெஸ்ஸு மாதிரி இது ஒரு சிட்டியில் ஒரு பகுதியில் ஒவ்வொருத்தவங்க நிறைய பேர் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க அவங்கவுங்க தனித்தனியாக சின்ன சின்னதாக ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்க ஓகே அடுத்து நீங்கள் வந்து ஒரு குழம்பு தான் பார்க்குறீங்க அந்த குழம்புல வந்து வாழைக்காய் இருக்குல்ல அதை தோலை சீவிட்டு கட் பண்ணி போட்டு வேக வச்சுருக்காங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதில் வந்து ஆட்டுக்கறி வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க வேக வச்சு வச்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான் மட்டோக்கே தான் ஆனால் மட்டோக்கேலேயே இது ஒரு குழம்பு மாதிரி இதெல்லாம் இவங்களோட லோக்கல் ஃபுட்டு தான் நீங்கள் நினைக்கலாம் நான் லோக்கல் லோக்கல் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இவங்கள நம்ம வந்து சாதாரணமாகவே லோக்கல் பீப்புள் லோக்கல் ஃபுட் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அது வந்து தப்பு கிடையாது இதே அவங்க நிறத்தை பற்றி சொன்னால் தான் தப்பு அதனால் மேக்ஸிமம் வந்து அந்த நிறத்தை பற்றி நீங்கள் வந்து பேசாதீங்க எனக்கு கமெண்ட் பண்ணும்போது சில பேர் அப்படி கமெண்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா அவங்க படிக்கும்போது அவங்க சங்கடப்படுவாங்க அதனால் நிறத்தோட பேர் வந்து சொல்லாதீங்க இவங்களை வந்து ஆப்ரிக்கன்ஸ் லோக்கல்ஸ் லோக்கல் பீப்புள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் இதுதான் மட்டோக்கி இது ஒரு வகையான மட்டோக்கி அடுத்து என்ன சட்டி வச்சுருக்காங்க அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை ஸோ இதுக்கு அவங்க பயன்படுத்துகிற அடுப்பெல்லாம் பார்த்தீங்களா எல்லாமே சார்கோல் அடுப்பு தான் குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபுல்லாக சார்கோல் அடுப்பு தான் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அங்கே அந்த பொண்ணு கொஞ்சம் பணக்கார பொண்ணு போல் இருங்க ஒரு அந்த சிக்கன் பொரிக்கிறது வந்து நம்ம வந்து சார்கோல் அடுப்பில் பார்த்தோம்ல இந்த பொண்ணு வந்து இங்கே நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அதில் பொறிச்சு வச்சுருக்காங்க
இது வந்து என்ன மீன்னா நான் கடல் இங்க கடல் கிடையாது கடல் மாதிரியே ஒரு ஏரி இருக்குன்னு சொன்னேன்ல லேக் விக்டோரியா அதுல இருந்து கொண்டு வர மீன் தான் ஆனா அதுல உப்பு இருக்காது அதனால இந்த மீன் வந்து நம்ம ஊர் குளத்து மீன் டேஸ்ட்ல தான் இருக்கும் திலாபியா நைல் பாச்சி அப்படி வாட் இஸ் திஸ் மாமா திலாபியா பாடி ஃபிஷ் பாடி ஃபிஷா Not tilapia. Is nail pachi? Fish. Fish, eh? Fish. Okay, thank you. அந்த பொண்ணு புதுசு போல அதனால தான் வந்து அவங்களுக்கு என்னன்னு கேட்டேன் ஃபிஷ் அப்படின்ட்டாங்க இங்கே பாருங்க அவங்க அடுப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் சார்கோல் அடுப்பு நான் மேலே வந்துக்கவா அங்கே பாருங்க அவங்க வந்து முச்சமோ முச்சமோ தானே அது முச்சமா அப்படின்னா இந்த கறியெல்லாம் வச்சு அப்படியே சுடுவாங்க ஆ ஹவு மச் சேபு முச்சமோ தட் ஓ ஹவு மச் 1K ஓ 1K அந்த ஒரு குச்சியில் வச்சு குத்திருக்காங்கல்ல அது வந்து 1K 1K ஆயிரம் ஸ்லிங்ஸ் 20 ரூபாய் ஸோ இங்கே உள்ளவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு இப்போ தெரியுதா விலைவாசி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அவங்களால சமாளிக்க முடியும் இந்த மாதிரி சாப்பாடு அவங்க சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம ஊர்லேயுமே அப்படி தானே நம்ம நம்ம ஊர் வெடிக்க போகுது அந்த அம்மா ஈரல் ஈரல் போட்டாங்க நார்மலாக நம்ம போட்டாலும் அது வந்து வெடிக்கும் லைட்டாக வெடிச்சது இங்கே பாருங்கள் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு சொல்கிறோம்ல இவங்க எப்படி அதை கட் பண்ணுறாங்கன்னு ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இது ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கு இப்படி தாங்க கட் பண்ணுவாங்க இப்படி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடுவாங்க இது ஆக்சுவலி நான் வீட்டில் குட்டீஸ்க்கு இப்படி தான் பண்ணி கொடுப்பேன் கடையில் போய் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்லாம் வாங்க மாட்டேன் 2000 சில்லிங்ஸ் தான் 1 கிலோ உருளைக்கிழங்கு 40 ரூபா தான் ஒரு நேரத்துக்கு இந்த மாதிரி பண்ணிடுவோம் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸோ இங்கே பாருங்கள் ஒரு இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாருக்கும் மெயின் சாப்பாடு இது தான் என்ன மேபி வந்து இங்கே ரொம்ப கிராமம்னா போனால் அங்கே வந்து அதிகமாக கிராமத்தில் சாப்பிட்றது வந்து அந்த அது கசாவா மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி ஸோ சிட்டி பக்கம் வர வர உருளைக்கிழங்கு எது எப்போ சீசனில் எது விலை கம்மியோ அது அதிகமாக சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு கடை இருக்குது ஒரே இடத்துல ஒரு 10 பேர் வச்சுருக்காங்க அதில் இதில் வந்து இது என்னன்னு தெரியல திஸ் இஸ் பொட்டேட்டோ வாட் இஸ் திஸ் நூடுல்ஸ் மேக்ரோனி ஓகே திஸ் ஒன் சாசேஜ் This one chicken. This sausage how much? 1K. 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 Chicken? 6. 6 is 120 rupees. This one? For 1000 you give? This one? 3000 starting price. This is 60 rupees. Macaroni? Macaroni how much? 1 plate. How much? 3. அது மக்ரோனி வந்து 60 ரூபாய் ஒரு பிளேட்டு ஏன்னா அதெல்லாம் வெளியூர்லேருந்து வருது இல்லை ஓகே லோக்கல் ஃபுட்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த லோக்கல் ஃபுட் எல்லாம் வந்து இப்போ நான் வந்து நிறைய உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன் சோளம் அதெல்லாம் என்னடா அதை நீங்கள் காமிச்சதே காமிக்கிறியம்மா அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இந்த சைடு வந்தேன் இது வந்து ஒரு சாப்பாடு உங்களுக்கு நைட்டு டின்னர் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிடையாது இது டின்னருக்கு இங்கே உள்ளவங்க சாப்பிட்றது அதெல்லாம் கொஞ்சம் பக்கத்து ஏரியாவில் விற்கிறாங்க தான் சோளம் அது என்னதுங்க கசாவா சுட்டதுக்கு பேர் என்னது மரவள்ளிக்கிழங்கு சுட்டது அப்புறம் கோஞ்சா சுட்டது கோஞ்சான்னா நேந்திரப்பழம் சுட்டது காமிக்கிறேன் பக்கத்தில் அங்கே சுடுறாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஓகே அடுத்த கடைக்கு இப்போ
அது பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு கடை இருக்கு. நான் சொன்னேன்ல பழங்கள் கூட அவங்க ஒரு நேர சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு. சோ அதுல வந்து பலாப்பழம் மெயின். அது ஒரு நேர சாப்பாடா ஜஸ்ட் ஒரு கவர் வந்து 1000 சில்லிங்ஸ்க்கு கொடுப்பாங்க. சோ அது அதே மாதிரி இங்க பாருங்களேன் லோக்கல் ஆனியன். இது வந்து அவங்க ஏதோ ஒரே செம்மண்ணா இருக்கு, பிரச்சனை இல்லையா? உங்க ட்ரெஸ்ல தொடச்சுக்குவேன் கைய. ஓகே, ஹவு மச் சேபு? Lying. I know kilo is now 3.5. 1 kilo 3.5. I know. This one make it 4,000. 4,000. Four. 10,000. ஆயிரம் ரூபாயா? நான் ஒரு கிலோ போன வாரம் 4,000 ஸ்லிங்ஸ்க்கு வாங்கினேன். அப்படின்னா 80 ரூபா தான். அவ்வளோதான். ஓகே, ஐ ஹெல்ப் யூ, ஐ புட் ஹியர். இது வந்து அவங்க ஏதோ தோட்டத்துல இருந்து பக்கத்துல வந்து இது பண்ணிருப்பாங்க. அங்க பாருங்க எப்படி கட் பண்றாங்கன்னு. வெங்காயம்லாம் இங்க விளையுது. அந்த வெங்காயத்தாளோட இருக்கு பாருங்க கீழே, அதை வந்து இது மாதிரி கட் பண்ணி வைப்பாங்க. தோட்டத்துல இருந்துன்னா கொஞ்சம் மட்டும் இருக்காது, ஒரு பெரிய ஒரு வண்டியில வரும். அதில் இவங்க வந்து ஜஸ்ட் 4-5 வாங்கி அவங்க இடத்துல விற்பாங்க. அடுத்து பலாப்பழம் இருக்கு. இந்த இருங்க, பலாப்பழத்துல ஈ முக்கிய கூடாதுன்னு கவர் போட்டிருக்காங்க. இங்க வந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்ச பிறகு என்கிட்ட அதிகமா வரக்கூடிய ஒரு கேள்வின்னு சொல்லலாம், நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படின்னா இங்க உள்ளவங்க ஏன் குழந்தைங்க எல்லாம் வந்து மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முடி முளைச்சு வரும்போது ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கும். அப்படியே முடி பாத்தீங்கன்னா கேப்பே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த முடியை ஷேவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வளர்ந்த பிறகு அவங்களால அந்த முடியை பின்னவே முடியாது. லக்கிலி சில பேருக்கு பின்னலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த முடியை வந்து பின்ன முடியாது. இங்கே உள்ளவங்க ஒரு ஸ்டேஜ் வளர்ந்த பிறகு இந்த முடி வந்து இந்த இருக்கு பாருங்க, ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று விக்கு இருக்கு, இன்னொன்று வந்து பின்னல் மாதிரி இருக்கு. இது வந்து விக்கு. சில பேர் என்ன செய்வாங்க, இது ரொம்ப பணக்காரவங்கன்னா ஒரிஜினல் ஹேரே வந்து விக்கு மாதிரி வாங்கி தலையில ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது, இதெல்லாம் சிந்தட்டிக்கு. மீடியமான இதில் உள்ளவங்கன்னா இதை வாங்கி தலையில ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதை விட அவங்க ஈஸியாக பண்றது என்ன அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க முடி. எக்ஸ்கியூஸ் மீ, ஞாபு, ஹாய், ஐ யூ ரிமூவ் ஒன் திஸ் ஒன் திஸ் ஒன் திஸ் ஒன் This one is not a weave. No, show me. This is a blade. Why, how do you say? Blade. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முடியோட சேர்த்து ஃபுல்லாக பின்னிக்குவாங்க. ஏன் ஸ்கூலில் வந்து கிடையாதுன்னா, நம்ம ஊர் ஸ்கூலில் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, ரெட்டை பின்னல் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே அதே மாதிரி இந்த இதை அலோவ் பண்ணால் பிள்ளைங்க டிசைன் டிசைனாக தலையில் வித்தியாசமாக அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்டைல் ஸ்டைலாக வருவாங்க. அதில் அவங்களோட அந்த ரிச்னஸ் தெரியும், ஈக்குவலாக இருப்பாங்க எல்லாரும். இல்லைனா ஒரிஜினல் ஹேரோட இருக்கணும், அதுதான் இங்கே உள்ள சில ஸ்கூலோட ரூல்ஸு. ஆனால் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் அப்படி கிடையாது, அந்த ஸ்கூல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, பிள்ளைங்கள்லாம் அந்த ஹேர் வச்சுக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால தான் பசங்க ஸ்கூலில் மொட்டை அடிக்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து ஜஸ்ட் சிந்தட்டிக் ஹேர் தான். இது வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும், இதை தான் அந்த பின்னல் மாதிரி போடுவாங்க. வாங்க, நான் அந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். நான் எங்கள் நிஷாவோட ஹேர்ஸ்டைல் இப்போ செமையாக இருக்குது, அந்த ஹேர்ஸ்டைல் ஆட் பண்ணுறதுல அவங்க வந்து பின்னல் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் பின்னி அது போடுவாங்க, ஒரு மாதம் அப்படியே வச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக இது பண்ணுவாங்க. ஓ, யூ ஹாவ் ஆல்சோ நேச்சுரல் ஹேர் சம்? யா, ஐ ஹாவ், பட் இட்ஸ் ரிலாக்ஸ்ட் லைக் யோர்ஸ். ஓ யா, ஸோ இட்ஸ் அப் ஹியர் லைக் திஸ். ஓகே ஓகே ஓகே. ஓகே, பாய். இப்போ இன்னொரு ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து நீங்கள் மேபி வந்து இது நீங்கள் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நான் அதிகமாக என்னோடய வீடியோஸும் அதை பற்றி நான் சொன்னதில்லை. என்ன அப்படின்னா உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும்னு தான் நான் சொல்லலை. என்னென்னா இங்கே வந்து ரொம்ப ஏழ்மையான மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க போடுற ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த செகண்ட் ஹேண்ட் ட்ரெஸ்ஸுனே விலைக்கு விற்பாங்க, ஆனால் ரொம்ப கம்மியான விலைக்கு விற்பாங்க. மொத்தமாக போய் ஒரு இடத்துல வாங்குவாங்க. அது எப்படின்னா அப்படியே ஒரு பண்டிலாக
வாங்குவாங்க பண்டலா வாங்கும் போது அதுல வந்து நிறைய ட்ரெஸ் இருக்கும் குறைஞ்சது 5000 ஷில்லிங்ஸ்க்கு வந்து வாங்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடியது தான் இது ஒரு பெரிய பிசினஸ்னு கூட இங்க நடக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது உங்களோட ட்ரெஸ் கூட இங்க வந்திருக்கலாம் இது ஒரு உண்மையிலே இது ஒரு பெரிய பிசினஸ் தான் ஆனா இது வந்து கம்மியான விலைக்கு வந்து வாங்குவாங்க என்ன காரணம்னா இங்க ரொம்ப வந்து துணிகள் வந்து manufacturing கம்பெனி இல்ல அப்படியே நமக்கு வெளிநாட்டுல இருந்து முதல் தரம் வந்தாலும் அந்த விலை கொடுத்து வாங்க முடியாது நான் சொல்றது எல்லா ஆப்பிரிக்கன்ஸையும் பத்தி சொல்லல இது எப்படின்னா ரொம்ப இந்த ஏழையா இருக்காங்கல்ல அவங்கள தான் நான் வந்து சொல்றேன் சில பேர் காசு இருந்தா கூட நாங்க செகண்ட் ஹேண்ட் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு காசு கொடுப்போம் நான் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்போ வந்து உடனே சொல்லுவாங்க நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கி தராதிங்க அந்த பைசாவை கொடுங்க நாங்கள் சூப்பர் ட்ரெஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் அவங்க செகண்ட் ஹேண்டு வாங்கிப்பாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியெல்லாம் குறைஞ்சபட்சமே 25000 ஷில்லிங்ஸ் வரும் 500 ரூபாய்க்கு மேலே வரும் ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா சாயங்கால நேரத்தில் இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு அதிகமாக வீக்கெண்ட்ஸு அப்புறம் வீக் டேஸில் ஈவினிங் டைம் இந்த மாதிரி விற்பாங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி இந்த பாருங்க ஸ்வெட்டர்ஸு நிறைய இருக்கு இதெல்லாம் மேபி யூரோப்லேருந்து வந்ததாக இருக்கும் இந்தியாவிலேருந்து வருது பாகிஸ்தான்லேருந்து வருது ஆக்சுவலி இது பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஹவு மச் திஸ் ஒன் 15K இது வந்து 15000 ஷில்லிங்ஸ் இது கொஞ்சம் ஸ்வெட்டர் டைப்பில் இருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் லாஸ்ட் ப்ரைஸ் 12 12000 ஷில்லிங்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது எக்ஸ்கியூஸ் மீ ஞாபு மாமா ஹவு மச் திஸ் ட்ரௌசர் 15 ஆக்சுவலி இது கொஞ்சம் அவுட்டர் ஏரியாங்கிறதுனால விலை கூட சொல்கிறாங்க இது வந்து நம்ம ஒரு கஸ்க்கு 300 ரூபாய் வருது 15000 ஷில்லிங்ஸ் ஸோ இதெல்லாம் 15 300 ரூபாய் 15 நான் சிக்கப்புன்னு சொல்லுவேன்ல அங்கே வந்து பண்டில் பண்டிலாக வாங்குவாங்க மக்கள் ஒவினோ சிக்கப்பு ஒவினோ எல்லாம் இப்போ ஒன்றாயிடுச்சு ஸோ ஒவினோவில் எல்லாம் பெரிய பெரிய பண்டில் வாங்கிட்டு வருவாங்க ஓகே ஆப்பிரிக்கா பற்றி தெரிஞ்சாச்சா இது ஆப்பிரிக்கான்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இது இங்கே மட்டும் கிடையாது ஆப்பிரிக்காவில் நிறைய இடத்துல இந்த செகண்ட் ஹேண்டு கிளாத் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அது பயங்கரமான பெரிய பிஸ்னஸ் அது வந்து பயங்கரமானது இல்லை ஐயோ தப்பாக சொல்லிட்டேன் நல்ல ஒரு பிஸ்னஸ் அது ஃப்ரெண்ட் ஹவாயோ இவங்க வந்து சோளம் சுட்டு விற்கிறாங்க ஸோ இதுவும் வந்து ஈவினிங் டைம் இங்கே கிடைக்கும் ஆக்சுவலி வந்து ஒரு குட்டி கடைக்கு வந்திருக்கோம் மளிகை கடைக்கு பெரிய கடை தான் எதுக்குன்னா பிஸ்கெட்டு ஸோ எங்கேயாவது நான் போனேன் இப்போ வில்லேஜ்க்கெல்லாம் போகிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து பிஸ்கெட் வாங்கிடுறது அட்வான்ஸாகவே வாங்கி வச்சுட்டு போகிற இடத்துக்கு நான் கொடுப்பேன் சில டைம் வீடியோ எடுக்கிறேன் சில டைம் என்னால் எடுக்க முடியலாது ஆனால் வந்து அதை ஒரு நான் ஹேபிட்டாகவே இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் வாங்கின பிஸ்கெட் தீர்ந்தாச்சு இப்போ அடுத்து வந்து இங்கே பிஸ்கெட் வந்து வாங்குகிறேன் மேக்ஸிமம் நான் போகிற இடங்களில் குழந்தைங்க தான் அதிகமாக இருக்காங்க சாக்லேட் அவ்வளோ நல்லது கிடையாது அதனால பிஸ்கெட்டாக வாங்கிடுவோம் அப்படின்ட்டு தேங்க்யூ வெரி மச் ஹவு மச் 85 ஓகே ஐ வில் பே பேசே சீ பேசா பேசா ஸோ தேங்க்யூ What's your name? Rema. Wow, nice name. Like Indian name. Rema, avu peru. Alaga irukanga. So ipo adanal vandi idha follow pandrena. Munadi na sonna na pora edamla pasangalukku paisa andha mari kudupen appdine. Ubbara video la thank you very much. சொன்னால நீங்கள் வந்து என்னம்மா நீ ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறீங்க அதனால தான் இப்போ பிஸ்கெட்ஸாக அந்த மாதிரி கொடுத்துட்றது இது வந்து குட்டி கடைன்னு சொல்லிட்டேன் குட்டி கடையெல்லாம் கிடையாது நல்ல பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு மளிகை கடை தான் ஓகே பாய் ஹலோ
பொழுது போச்சு. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் ஆப்பிரிக்காவை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஸோ ஈவினிங் டைம், ஸோ ஃபுல்லாக காரெல்லாம் பாருங்கள், போகுது வருது, நல்லா பிஸி ஆகிடும். ஸோ ரெண்டு விதமான லைஃப், ஒரு பக்கம் பிஸ்னஸ், அந்த ஈவினிங்னாலே வீக்கெண்டுனாலே வந்து பிஸ்னஸ் ஒரு பக்கம், அவங்களுக்கு வீக்கெண்டு தான் பிஸ்னஸே நடக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் வெளியில் போவாங்க, ரிலாக்ஸாக போகிறது, அந்த மாதிரி அவுட்டிங் போகிறது எல்லாம் நடக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சனை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இதே வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய். தேங்க்யூ மாமா.